श्रीमते परांकुशमुनये नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः। नमस्कारम। இன்றைய தினம் ஸ்ரீ பராங்குஷாஷ்டகம் என்கிற ஸ்துதியிலிருந்து மூன்றாவது பத்தியத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிப்போம். பராங்குஷாஷ்டகம் என்பது பராங்குஷ முனிகி, பராங்குஷ நாயகி என்று போற்றப்பட்ட நம்மாழ்வாரை பற்றிய ஒரு ஸ்துதி, ஷடகோபரை பற்றிய ஒரு ஸ்துதி. இந்த ஸ்துதியை வந்து ஒரு கர்த்தா, அதாவது ஒருவரே செய்ததல்ல, கூரத்தாழ்வான் பராசர பட்டர், அதற்கு பிறகு பூர்வாச்சாரியர்கள் அப்படின்னு பொதுவாக வழங்கப்படுறது, நான்கு ஸ்லோகங்கள் பண்ணுறக்கா, அப்புறம் ஜீயர் நாயனார்னு அந்த ஒரு இதில் நமக்கு தெரிய வருது. இந்த மூன்றாவது பத்தியமானது பராசர பட்டர் அருளி செய்தது. ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிபோதிதம் சஹசிரசாக்காம் யோத்ராட்சி திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம். இது அடிக்கடி எங்கள் வாத்தியார், வாத்தியார்னு சொன்னால் ஆச்சாரியன், காலக்ஷேப ஆச்சாரியன், ஸ்ரீ சந்நிதியில் ஸ்ரீகாரியமாகவும் ஆராதகராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். தேவனார்களாகவும் பருத்திப்பட்டு அங்கீபுரம் சுவாமி எப்பெல்லாம் ஆழ்வாரை பற்றி பிரசங்கிக்க ஒரு சந்தர்ப்பம் வருதோ அப்பெல்லாம் இந்த ரிஷிம் ஜுஷா மகேன்னு பராசரப்பட்ட சொல்லிருக்காருன்னு சாதிச்சிருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவார். அதை படியன் ஸ்மரிச்சுக்கிறேன். ரிஷிம் ஜுஷா மகே, அதாவது ரிஷினே கொண்டாடியிருக்கா ஷடகோபர் நம்மாழ்வாரை, ரிஷினே கொண்டாடியிருக்கா நம்முடைய பூர்வர்கள். ஏன் அப்படின்னா, இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு டெஃபினேஷன் இருக்குது, மந்திர திரஷ்டாரக, மந்திரங்களை சாட்சாத்கரித்தவர்கள் அப்படின்னு இருக்குது. ரிஷிகளுக்கெல்லாம் அதான் பெருமை. அவள் தபஸ் பண்ணுறா, தியானம் பண்ணுறா, பண்ணால் அவளுக்கு சில மந்திரங்கள்லாம் அப்படியே ரிவீல் ஆகுது அவளுக்கு. அதனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம், சில மந்திரங்களுக்கு சில ரிஷிகளை வந்து அசோசியேட் பண்ணுறோம். காயத்ரி மந்திரமா, விஸ்வாமித்ர, அந்த மாதிரி இப்போ நம்ம உபஸ்தான மந்திரங்கள்லாம் சொல்லச்சே கூட அந்த ரிஷி சந்தஸ்லாம் சொல்கிறோம் பாருங்க. ஏன்னா அந்தந்த ரிஷிக்கு அந்தந்த மந்திரங்களில் நம்ம அவளை பாவிக்கிறோம், அந்த மந்திரங்களை இது பண்ணச்சு. அப்போ இவர் என்ன எப்படி ரிஷி ஆனார்னு கேட்டால், அந்த சஹசிர சாக்கோபநிஷத்துன்னு சொல்லக்கூடிய அந்த அதுக்கு பிரம்ம சம்ஹிதைன்னு சொல்கிறார், திராவிட வேதம்னே நம்ம சொல்கிறோம். அந்த வேத மந்திரங்களை எல்லாம், திருவாய்மொழி போன்ற மந்திரங்களை எல்லாம், அந்த பாசுரங்களை எல்லாம் சாட்சாத் கரித்தாரன்னும், அதனால் அவர் ரிஷி அப்படின்னு சொல்கிறார். சரி, மேலும் அவர் எப்படி இருக்கிறார்னு கேட்டால், இந்த பக்தி இந்த விஷயமானது கிருஷ்ணனுடைய அவதாரத்துக்கு பிறகு ரொம்ப நமக்கு மிகுதியாக அது கிடைக்கப்பெறது. நம்முடைய அந்த காவியங்கள்லாம் வாசிக்கச்சு, இத்திகாசங்கள்லாம் வாசிக்கச்சு. ராமனுடைய காலத்திலையும் பக்தி இருந்திருக்கு, முன்னாடியே பக்தி இருந்திருக்கு. பிரகலாதன் காட்டாத பக்தியா, பக்தி இருந்திருக்கு. இருந்தால் கூட கிருஷ்ணனுடைய அவதாரத்துக்கு பிறகு இந்த பக்தியினுடைய ஒரு சிரேஷ்டியம் அதிகமாயிருக்கு. பகவானே கீதையை உபதேசம் பண்ணதே பக்தி யோகம் அவதாரயாமாசன்னு பாஷகர சாதிக்கர். ஸோ கிருஷ்ணனுடைய அவதாரத்துக்கு பிறகு கிருஷ்ண திருஷ்ணா அப்படின்னு ஒன்று, திருஷ்ணா திருஷ்ணான்னு சொன்னால் டிசையர் அல்லது தாகம் அந்த மாதிரி அர்த்தம். ஸோ கிருஷ்ணனை அடைய வேண்டும்னு ஒரு ஒரு திருஷ்ணா, ஒரு டிசையர். இப்போ இந்த கிருஷ்ணா அடையணுன்ற ஒரு ஆசை இருக்கும்னு, அது ஒரு பாவம் இல்லையா, அந்த பாவத்துக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம் வச்சுக்கோங்கோ. அந்த பாவத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு ஒரு உருவம் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தா அது நம்மாழ்வாரை காட்சி அளிக்கிறது தான். கிருஷ்ண தத்வ, கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவ உதித்தம் அப்படின்னு கொண்டாடுறார் பராசர பட்டர். கிருஷ்ணனுடைய பக்தி இருக்கணும், ஏன்னா நமக்கு தெரியும் ராமாயணத்தில் ரிஷிகள்லாம் அவதரித்த ராமனை இது பண்ணுன்னு சொல்லிட்டு ராமனை அனுபவிக்க வேண்டும்னு, அதே ரிஷிகள்லாம் தான் திருப்பியும் கோபிகைகள் அவதரித்தார்கள்னு சொல்கிறது உண்டு கிருஷ்ணனுடைய அவதார தசையில். அது மாதிரி எவ்வளோ அனுபவித்தாலும் அதிருப்தி, கிருஷ்ண அனுபவமானது. கிருஷ்ணனையே அனுபவித்தார், கிருஷ்ணனிடத்தில் தன்னுடைய பக்தியை காண்பித்தார். இதர அவதாரங்களெல்லாம் கொண்டாடினா கூட அவருக்கு கிருஷ்ணானுபவத்தில் தான். எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கி இணைந்திருந்து ஏங்கியிருந்த இழிவே,
அப்படின்னு அந்த பாசுரத்தை படைச்சவே 6 மாதம் மூர்ச்சையாக இருந்தார்னு சம்பிரதாயம். அந்த அளவுக்கு கிருஷ்ண பக்தியில் அவருக்கு ஒரு கிருஷ்ணனிடத்தில் ஒரு ஈடுபாடு நம்மாழ்வாக இருக்குது. அப்போ ரிஷிம் ஜுஷாமகே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த முனிவரை நாம் சேவிப்போம், சேவிக்கின்றோம். யார் அவர் அப்படின்னு கேட்டால், கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவ உதித்தம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், இந்த கிருஷ்ண திருஷ்ணான்றது கிருஷ்ணனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தீரா காதல் அறிவு தத்துவமாக நம்ம பாவித்து அதற்கு உருவம் கொடுத்தால் அது ஷடகோபராக காட்சியளிக்கும் அப்படின்னு இவ உதித்தம். கிருஷ்ண திருஷ்ணாவுக்கு உருவம் கொடுத்து அது அவதரித்தது போல் எவர் இருந்தாரோ அவரை நாம் கொண்டாடுவோம், சேவிப்போம், சேவிக்கின்றோம். ஏன் அவர் ரிஷின்னு கொண்டாடணும் சொன்னால், சஹசிர சாக்காம் யோ அத்ரா யஹ அத்ராக்ஷீத்து திராவிடியும் பிரம்ம சம்ஹிதாம். சஹசிர சாக்காம், சாமவேதத்துக்கு சஹசிர சாக்கைன்னு பேர். வேதங்களுக்கெல்லாம் கிளைகள் உண்டு, சாக்கை உண்டு. எந்த சாக்கை அப்படின்னு கேட்பா, யஜு சாக்காத்யாயி, சாம சாக்காத்யாயி. அதுலேயும் குறிப்பாக இன்னும் ஒரு வேதத்துக்குள்ளேயே பல கிளைகள்லாம் இருந்திருக்கு. 100 சாக்கை இருந்திருக்கு, 8 சாக்கை இருந்திருக்கு, 1000 சாக்கை, கண்வ சாக்கை, மாத்தியந்தின சாக்கையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த சாக்கையெல்லாம் எங்கே போச்சு, காணாமல் போச்சு ஏன் அப்படின்னு கேட்டால், அத்தியனம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. வேடிக்கையாக சொல்கிறது இருந்தால், ஒரு யூனிவர்சிட்டிலையோ காலேஜ்லேயோ ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கா, ஒரு கோர்ஸ் வச்சுருக்கா, அந்த கோர்ஸ்க்கு யாருமே வரல, நோ டேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸை என்ன பண்ணுவா, ஸ்கிராப் பண்ணுறாலும் நான் இனிமேல் யாரும் வரப்போகிறது இல்லைன்னு. இந்த இடத்துல வேடிக்கையாக சொல்லக்கூடாது. வேதத்தில் இடத்துல நம்ம அத்தியனம் பண்ணாததுனால ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம், நாம் அத்தியனம் பண்ணாததுனால அது காணாமல் போயிடுது. ஸோ மறுபடியும் இன்னொரு பிரமேயத்தில் அது ஆவிர்வவிச்சா தான் உண்டு. யாராவது ரிஷி ஒருவர் அதை மறுபடியும் சாட்சாத் கருத்து அதை போதிக்க ஆரம்பித்தா தான் உண்டு. அதனால் என்ன அடியை இந்த இடத்துல சொல்ல, இந்த சந்தர்ப்பத்தில் வியாஜமாக்கி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய பேர் அத்தியனம் பண்ணணும். இப்போ இன்றைக்கி அத்தியனம் பண்ணுறப்ப ரொம்ப குறைஞ்சி போயிட்டேன், அதனால் நிறைய பேர் அத்தியனம் பண்ணால் அவள் ஷாக்கை எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி கொஞ்சமான அட்லீஸ்ட் கொஞ்சம் பூர்வமான அத்தியனம் பண்ணி அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அதனால் இவர் யஹ அத்ராக்ஷீத்து, எவர் சாட்சாத் கரித்தாரோ, எதை சஹசிர சாக்காம் திராவிடியும் பிரம்ம சம்ஹிதாம். பிரம்ம சம்ஹிதைன்னு திராவிட பாஷையில் இருக்கக்கூடிய பிரம்ம சம்ஹிதை இது, 1000 கிளைகளை கொண்டது அல்லது 1000 சாக்கைகளை கொண்டது. அதை எவர் ஒருவர் சாட்சாத் கரித்தாரோ அப்படிப்பட்ட ரிஷியை நாம் சேவிக்கிறோம், சேவிப்போம்னு பராசர பட்டர் மகா மேதாவி, அவர் பெரிய கவி, அனுபூதி அனுபூத்தினா அவ்வளவு அனுபூதி அவருக்கு. அவருடைய அந்த திவ்ய சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம், இதை நம்ம ஸ்மரிச்சுக்கணும். ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவர்களுடைய அந்த கதைகள்லாம் கேட்கச்சு, இந்த சரித்திரத்தெல்லாம் கேட்கச்சே நாமும் யதா சக்தி அவர்களைப் போல் இருப்பதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும், அவர்களை மாதிரி பின்பற்றுவதற்கு இருப்பதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு பராசர பட்டரையும் நாம் ஸ்மரிக்க வேண்டும் இந்த க்ஷணத்தில் என்று கூறி இந்த 3வது பத்தியத்தினுடைய அர்த்தத்தை இதுவரை முடிவு செய்கிறோம். அடுத்து 4வது பத்தியத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். ஸ்ரீமதே பராங்குஷ முனையே நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷ்காய நமஹ.